வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். மஞ்சுமான் பாய்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கிறேன். நான் இந்த படம் பல்லசோல பார்த்தேன். அன்றைக்கி நான் படம் பார்க்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தது, கொஞ்சம் ப்ரிண்ட்டு சரியில்லை, கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஒரு 60% இருந்தாங்க. இந்த படத்தில் என்ன நடக்குதுன்ட்டு, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாம் அங்கே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க எல்லாம் சேர்ந்து வெளியே டூர் போகலான்னு பிளான் பண்ணுறாரு. இடம் செலக்ட் பண்ணிட்டு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் கொடைக்கானலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. இதில் ஒரு 45-50 வயசு இருக்கிற ஒரு ஆள் கூட இருக்காரு. மீது எல்லாம் யங்ஸ்டர்ஸு. ஸோ அவங்கெல்லாம் கொடைக்கானலில் குணா படம் ஷூட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல போகிறாங்க. அதுக்கு குணா கேவ்ஸ்னே பேர் வச்சுருப்பாங்க. அப்படி போகும்போது ஒருத்தனுக்கு கால் ஸ்லிப் ஆகி உள்ளே போய் விழுந்துடுவான் குகையில். ஒரு 400 மீட்ரு கீழே போய் விழுந்துடுவான். ஐ திங்க் மிட் நைட் டார்க்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடு, உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த கொடைக்கானல் இருக்கிற லோக்கல் போலீஸ் எல்லாம் வர்றாங்க, அந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அவங்களெல்லாம் வர்றாங்க. அவங்களெல்லாம் இவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் ஏன் வந்தீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இந்த ஊரில் வந்து ஏன் நம்ம வேறு வாங்குறீங்கன்ட்டு யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு யங்ஸ்டர் உள்ளே போயிட்டான். அண்டு அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு நான் அவனை காப்பாற்றினோன்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப முக்கியமான ஆக்டர், அவர் பேர் வந்துட்டேன் மலையாளத்தில். அவருக்கு ஒரு 45 ஏஜ் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஆக்டர் ஒரு மலையாள ஃபிலிமில். அவங்க என்ன பண்ணுறாரு, அவங்க டிசைட் பண்ணுறாரு, நான் இறங்கிட்டு அவனை கொண்டு வர்றேன்ட்டு. அண்டு இவங்க மினிமம் சப்ளை கிடைக்கும், ரோப்ஸு அந்த மாதிரி தான் சப்ளை கிடைக்கும் தவிர, அது கிட்ட கிட்ட நைட் வேறு அவர் யாரும் போய் இன்ஸ்பெக்டர்ஸ் அவர் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டார். லேட் நைட் வேறு யாரையும் பார்க்க முடியாது, ஏன்னா ட்ராவல் பண்ணும், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு. சரி, இந்த ஆள் கீழே இறங்கிட்டு போய் அவ்வளோ வயதான கூட உள்ளே போயிட்டு வந்து அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணுறாரு. இதுதான் கதை. நம்ம பார்த்தா இந்த கதை ஆல்ரெடி அறம் படத்துல வந்துச்சு, நயனதாரா ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த படத்துல வந்துச்சு. அதில் ஒரு சின்ன குழந்தை உள்ளே போயிடும். அது அபவுட் 400-500 meters மேலேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குழந்தைய எடுக்கிறாரு. எப்படி எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாங்க, என்ன ஆச்சு, அந்த இதாக கதை. பட் அது ஒரு கன்னடா சேனல்ல பிலீவ் இட் ஆர் நாட், நம்புங்க இதை விட்டுடுங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் வந்துட்டு இருந்தது 10 இயர்ஸ் பேக்கு. அந்த ஸ்டோரி வச்சு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. சின்ன குழந்தைகள் ஃபீல்டில் போகும்போது, பேடி ஃபீல்டு அங்கே இங்கே போகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. அவங்க சின்ன குழந்தைகளாக இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே விழுந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி கதை தான். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொன்று என்னான்ட்டா, பிகினிங்லேயே கமல்ஹாசன் அனிமேஷன் எல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அவங்க குணா நடித்தாங்க இல்லையா, குணா நடிச்சுட்டு அந்த பாட்டு வருது இல்லையா, கண்மணி நீ என்ன, அந்த 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 சாங்கு, அந்த சாங்கு மியூசிக் கூட வந்துட்டு இருக்கும். அண்ட் கமல்ஹாசனை கூட காட்டுறாருன்ட்டு அவர் அனிமேஷன் மாதிரி காட்டுறாரு. அப்ப இந்த படத்துல இது ஒரு உண்மையா நடந்த இன்சிடென்ட், அதனாலதான் நாங்க படம் எடுத்தோம் டைரக்டர் எல்லாம் சொல்றாரு. டைரக்டர் எல்லாம் போய் கமல்ஹாசன் எல்லாம் பார்த்து அவர்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. இது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய ஒரு 4-5 பேர் நடிச்சிருக்காரு. என்கிட்ட இது தமிழ்நாட்டில் நடக்கிற கதை, அதில் ஒரு 3-4 கேரக்டர் தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. இது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம்மு. இதில் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் சாங்ஸ் மாதிரி அப்படி எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு ஒரு ஃபேமிலி பார்க்குறதுன்ட்டு சொல்ல முடியாது. இது ஒரு அட்வென்ச்சர் கதை. பட் படம் பிக்கப் ஆயிடுச்சு, படம் நல்லா பிக்கப் ஆகி ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் லைக் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் கூட தயவு செய்து பாருங்க. அப்போ சும்மா குணா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ன்ட்டு. குணா படமே, குணா எடுக்கும்போது அந்த படத்தை ஆர்ட் டைரக்டரின் ஃப்ரெண்ட் அவர் ஒரு நாள் வந்து எனக்கு நைட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு நைட்டு வந்து கதை சொன்னார். கதை சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன்,
இது ஸ்வீட் ஹோஸ்டேஜ்னு ஒரு படம், அப்படியே இருக்கணும்டா. அவர் என்ன வாயை பொத்திட்டாங்க, ஐயோ சத்யேந்திரா வெளியே சொல்லிடாத, நீ கமல் சாருக்கு வேற க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்ன கொண்டுடுறாரு என்னாரு. ஸோ அந்த படம் தான் ஸ்வீட் ஹோஸ்டேஜ்ன்ட்டு லிண்டா பிளேயர்னு ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணியிருப்பான். லிண்டா பிளேயர் யாருன்ட்டா எக்ஸோசிஸ்டில் ஃபஸ்ட் எக்ஸோசிஸ்ட் வந்துச்சு இல்லையா, ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒரு குழந்தையாக நடிச்சிருப்பாள் அவள். அப்போ அவளுக்கு 14 or 15 ஏஜ். அவள் தான் இந்த ஸ்வீட் ஹோஸ்டேஜில் நடிச்சிருப்பாள். இது கமர்ஷியலாக தியேட்டரில் வந்த படம், ரொம்ப த்ரில்லிங்கான படம். இதில் ஒரிஜினல் படத்தில் அவ்வளோ கேரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. கமல் சார் நிறையா வெவ்வேறு வேறு இன்சிடென்ட்டு அது இது தாந்திரிக் இது அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, பட் என்டர்டெயின்மெண்ட் பார்த்து போகாதுங்க. பட் அதர்வைஸ் நீங்கள் அட்வென்ச்சரை லைக் பண்ணால், ரியல் இன்சிடெண்ட்டை இப்போ இது படம் ஆக்கியிருக்காங்க, அப்படி நீங்கள் லைக் பண்ண தயவு செய்து பாருங்கள். பட் இது எல்லோரும் பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்ட்டு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராஜிக்கான விஷயம், பட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் டல்லாக இருந்தது, இப்போ பயங்கர பிக்கப் ஆகிட்டு இருக்கு. வேற வேற தியேட்டரில் போட்டுட்ருக்காரு, ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நீங்கள் கூட பாருங்க. இது ஒரு கொஞ்சம் பிகினிங்ல எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் 45 ஜாலியாக இருக்கும். இந்த பசங்களெல்லாம் பேசுறது வருது, காரில் வருது, அந்த மாதிரி எல்லாம். அண்டு பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. பட் இந்த கேரக்டர் கீழே இறங்குறான் இல்லையா, இவங்க ஆல்ரெடி எக்ஸ்ட்ராடினரி ஆக்டரு, இவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மீதியவங்களெல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கெடுக்காம ஓரளவுக்கு நல்லதாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா ஓடிட்டுருக்கும், ஓடட்டும். இப்போ கூட ஒரு மலையாள படம் பிரேமுல் ஒன்றுட்டு, அது இதோட ஒரு 1000 நல்லா இருக்கு அந்த படம். எக்ஸ்ட்ராடினரி லவ் ஸ்டோரி, அதுவும் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த படம் நல்லா ஓடட்டும், நல்லா ஓடிட்டுருக்கு.